தெலுங்கானா மாநிலம் அதிலாபாத் மாவட்டத்தில் சாலையில் பைக்கை அலட்சியமாக ஓட்டி சென்றவர்கள் மீது மோதாமல் செல்ல முயன்ற லாரி கவிழ்ந்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சியானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதி. மதி, இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? இந்த விபத்துல லாரி ஓட்டுநரின் நிலை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். தெலுங்கானா மாநிலம் அடிலாபாத் மாவட்டம் குடி ஹத்னூர் என்ற பகுதியில வாக்பூர் எக்ஸ்பிரஸ் சாலையில், இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை, இந்த சாலையில இருசக்கர வாகனத்துல மூன்று பேர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க ரொம்ப கவனக்குறைவா வாகனத்தை ஓட்டுனதுனால அப்போது அந்த இருசக்கர வாகனத்தின் உடைய வந்து கொண்டிருந்த அந்த லாரி அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் பைக் மீது மோதுவதை தவிர்க்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக அந்த லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெறும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அவர் உயிருக்கு எந்த விதமான இழப்புமின்றி அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல லாரி ஓட்டுநருடைய அந்த சாமர்த்திய செயல் காரணமாக இருசக்கர வாகனத்தில் வந்த மூவரும் உயிர் தப்பி இருக்கிறார்கள். அவர்கள் மீது மோதுவதை தவிர்க்கவே லாரி ஓட்டுநர் செய்த செயல் காரணமாக லாரி கவிழ்ந்து அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பைக்கில் சென்ற மூவரினுடைய அந்த அலட்சிய செயல்பாடு காரணமாகவே இந்த சம்பவம் நடந்ததாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.